கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் ஓடி அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. என்ன ஒரு இன்னிங்ஸுங்க, 399. ஒரு யங் இந்தியன் கிரிக்கெட் டீம் இப்படி ஆடுறாங்களே, சே ஃபியூச்சர் இன் சேஃப் ஹேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு மேட்சஸ் எல்லாமே. ஸோ இத்தனைக்கும் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜாம்பவான் பிளேயர்கள் அடுத்த மேட்சில் தான் ரிட்டர்ன் ஆகிறாங்க அப்படிங்கும்போது சரியான ஒரு பேட்டிங் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஸோ மேட்சில் என்ன நடந்துச்சு, குறிப்பாக கில் என்ன பண்ணார், என்ன மாதிரியான நாக் ஆடிக்கிட்டு இருக்காரு, இந்த வருஷம் எண்டுக்குள்ள சச்சின் அவர்களுடைய சாதனையை முறியடிப்பாரா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உண்மையாலுமே இந்தியன் டீம் நல்லா விளையாண்டாங்க. ஸோ ஆரம்பத்தில் ருத்ராஜ் கைக்குபாடு செம்மையான ஒரு ஸ்டார்ட் இருந்துச்சு. ஸோ போன மேட்ச் பதறி ஆடிட்டு இருந்தார், இந்த மேட்ச் நல்லா போல்டாக ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு நினைக்கும் போது கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டாருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹோப் நம்மளுடைய சுப்மன் கில்லும் ஸ்ரேயஸ் அய்யரும் செம்மையாக ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் எதிர்பார்ப்பு வீணாக போகல, நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப், சூப்பராக மேட்சை கொண்டு போனாங்க. ஸ்ரேயஸ் அய்யர் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளாக ஆடுறது கிடையாது, இவர் வேறு எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஃபீல் பண்ணாதீங்க, நான் இருக்கேன், நான் யாருங்கிறத காமிக்கிறேன், ஐயர்லேயே நான் கொஞ்சம் ரவுடி ஐயராக்கும் அப்படின்னு சந்தானம் சொல்லுவார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கிழிச்சு வீசிட்டாரு, 90 பாலுக்கு 105 அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு இன்னிங்ஸ், அதில் மாற்றமே கிடையாது. ஸோ அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஆனால் இந்த சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஒரு ஃபைண்ட் அப்படின்னு சொல்லணும். உண்மையாலுமே ஆரம்பத்தில் கேகேஆர்ல ஆடும்போது இருந்த ஃபோர்ஸை விட ஜிடியில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணாரு. ஜிடியில் ஆடுறதை விட இப்போ இந்தியன் டீம்ல ஆடிட்டு இருக்கான்னு சொல்லணும். செஞ்சுரி மேலே செஞ்சுரி, விராட் கோலியோட ரெக்கார்டை கூட அவர் இப்போ பீட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அதாவது விராட் கோலியோட ரெக்கார்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இன்னிங்ஸ்ல எவ்வளவோ 100 அடிச்சிருக்காரு. ஆனால் அதையும் பீட் பண்ணி போயிட்டாரு சுப்மன் கில். இதை தாண்டி அடுத்தது சச்சினோட ரெக்கார்டை டார்கெட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். என்னப்பா ரெக்கார்டு அப்படின்னு கேட்குறீங்களா. ஸோ ஒரு வருஷத்தில் சச்சின் டெண்டுல்கர் அவர் அடிச்ச அதிகபட்ச ரன்கள் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 1894 அப்படிங்கிற ரன்கள் தான். ஸோ இது வரைக்கும் யாருமே ஒரு பீட் பண்ணாத ஒரு ரெக்கார்ட்னு சொல்லணும். ஒரு வருஷத்தில் அதிகபட்ச ரன் அடித்த ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் சச்சின் டெண்டுல்கர் பயங்கரமாக அடித்து குமிச்சு வச்சிருக்காரு. அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியிலேயே அதிக ரன் அடிச்சிருந்தாலும் ஒரு வருஷத்தில் அதிகமாக அடித்த ஒரு ரன்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து செஞ்சுரி மேலே செஞ்சுரி அடிச்சு இப்போ இந்தியன் டீம் வந்ததுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 பக்கமாக அடித்து அந்த ஒரு ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறத முறியடிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. ஸோ இன்னும் ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டாட்டிக் சொல்லுது. ஸோ பீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் இன்னொரு 5 அப்படிங்கிற தேவை. ஸோ இனிமேலும் ஒரு சீரீஸ் இருக்குது, வேர்ல்ட் கப் இருக்குது, இதை தாண்டி ஃபைனலாக வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா கூட டோர்னமெண்ட் அப்படிங்கிறது இந்த இயர் எண்டிலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இது பாசிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே அசுரத்தனமான கிரிக்கெட்டராக உருவாயிட்டு வந்திருக்காரு சுப்மன் கில். ஸோ பார்ப்போம் ஸோ எந்த லெவலுக்கு போக போகிறான்னு சொல்லிட்டு உண்மையாலுமே மனசை விட்டு பாராட்டி ஆகணும். ஸோ ஃபியூச்சர் இன் சேஃப் ஹேன்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருமே நல்லா விளையாண்டுருக்காங்க. ஆனால் கில் தனியாக தெரியறாருங்க. ஸோ மோஸ்ட் அண்டர் ரேட்டர், அதிகமாக பாராட்டப்பட மாட்டேங்கிறாங்க அவரை. ஸோ பிகாஸ் ஒவ்வொரு மேட்சுமே சூப்பராக ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கிற எந்த விதமான மாற்றமே கிடையாது. ஸோ பார்க்கலாம் ஃபியூச்சரில் எந்த மாதிரி இருக்க போகிறாரு, இந்தியன் டீமில் எந்த மாதிரியான பொசிஷன் கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உண்மையாலுமே வேர்ல்டு கப்புக்கு சிறந்த ஓப்பனர் தான் நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கோமா, இல்லை அங்கே போய் சொதப்பிடுவார்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஹானஸ்ட் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.